எனக்கு ஒன்று உண்மையிலேயே நடந்துச்சு. ஒன்று இந்த பச்சை கலரில் உள்ள உருளைக்கிழங்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தோட்டத்து பொட்டேட்டோவை தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம தோட்டத்தில் நிறைய பொட்டேட்டோஸ் வந்து விளைஞ்சிருக்கு. ஒரு சிலது வெள்ளை கலர், ஒரு சிலது சிவப்பு கலர். எது எங்கே வச்சதே ஞாபகம் இல்லை, ஆனால் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எவ்வளோ கிலோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேலெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப பொடி பொடியாக இருக்குது பாருங்க, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு. இது வந்து செகப்பு கலரு. இதுல வெள்ளை இருக்கும் போதுல வெள்ளையை எடுத்துருவோம். நெக்ஸ்ட் இது இருக்கு, இந்த எடுத்து தெரியுதான் தெரியலையே, தெரியும்னு நினைக்கிறேன். பாப்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு. இங்கே இருக்கு பாருங்க, இன்னொருக்கா இதுக்குள்ளே தான் இருக்கு. இப்போ இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். இதில் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பச்சை கலரில் உள்ள உருளைக்கிழங்கு நம்ம எப்பொழுதுமே சாப்பிடக்கூடாது. அது எதுக்காக, நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பச்சை உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு. அது என்ன காரணம்னு எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பச்சை கலரில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதில் பச்சையம், அதாவது குளோரோஃபில், அது வந்து டெவலப் ஆகியிருக்குன்னு அர்த்தம். பச்சை கலர் அதிகமாக உள்ள உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு அஜீர்ண கோளாறு அதெல்லாம் வரும். அது எதனாலனா அந்த குளோரோஃபில் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும் பொழுது அதில் சொலனின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் வந்து, என்னங்க இவ்வளோதான் இருக்குது, சொலனின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த சொலனின் காம்பவுண்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம அதை கன்சியூம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நமக்கு பேரலைஸ் கூட ஆகுமா. ஓ இங்கே பாருங்கள், இது சிகப்பு உருளைக்கிழங்கு, எல்லாமே எல்லாமே சிகப்பு. பேரலைஸ் வருமா, அதனால தான் நம்ம எப்பொழுதுமே இந்த பச்சை கலரு உள்ளதை சாப்பிடக்கூடாது. சில டைமில் நம்ம உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு சமைப்போம். அப்படி சமைக்கிறதுக்கு அந்த பச்சை கிழங்கு வந்து சமைக்கிறதே தவிர்த்துடணும்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ப்ரவுட் வந்துருக்கும், இந்த உருளைக்கிழங்குலாம் சில டைமில் முளைச்சிருக்கும். அதை சாப்பிட்றதுனால ஒரே நாளெல்லாம் வராதான். ஆனால் தொடர்ந்து நம்ம அதிகமாக இந்த மாதிரி பச்சையாக உள்ள உருளைக்கிழங்கை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஏன் அதை சாப்பிட்டுட்டு வர வைக்கவேண? தோட்டமே ஒரு பெரிய மெஸ் ஆக போகுது. பெரிய அளவில் கிழங்கு இருக்கிறான், இருக்கு இருக்கு, சிகப்பு கிழங்கு நிறைய இருக்கு. வெள்ளை கிழங்கு இந்த வாட்டி சரியாக வரலை, ஏன்னா வெயில், பயங்கர வெயில். சில நேரங்களில் வந்து நம்மளால் சில நேரங்களில் தண்ணி ஊற்ற முடிஞ்சிச்சு, சில நாளில் தண்ணி ஊற்ற முடியலை. பார்த்தீங்களா இருக்கு, எவ்வளோ ரொம்ப டைட்டாகிடுச்சு. அன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ ஃபார்முக்கு போயிருந்தோம், அங்கே அவ்வளோ பெரிய பொட்டேட்டோ, சிகப்பு பொட்டேட்டோ இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்கு. அந்த பச்சை கலராக உள்ளது உள்ள பொட்டேட்டோவில் வந்து என்ன பாய்சன்னா, நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாய்சன் தான் அதிகமாக இருக்கான். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், அந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிறேன் சரியாக என் ஞாபகம் இல்லை, நேபாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் உருளைக்கிழங்கு தான் மெயின் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. அவங்க உருளைக்கிழங்கு மெயின் ஃபுட்டாக சாப்பிட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விளைய வச்சுட்டு அறுவடை பண்ணி மலையோட உச்சிக்கு கொண்டுட்டு போகிறாங்க. உச்சிக்கு கொண்டுட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, போட்டு விட்டுறாங்க. அங்கேயே போட்டுட்டு இந்த வருஷம் ஹார்வெஸ்ட் பண்ணதை, அதாவது இந்த வருஷம் அறுவடை பண்ண பொட்டேட்டோ அங்கே போட்டுட்டு, அடுத்த போன வருஷம் அறுவடை பண்ண உருளைக்கிழங்கையும் அங்கே போட்டிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வராங்க. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ பாய்சனாக
அது எனக்கு இன்னும் சரியாக நான் ஞாபகம் இல்லை. நானும் திருப்பி திருப்பி ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன், எங்கே பார்த்தேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் அந்த பாய்சனாக இருக்கக்கூடியதை உடனே சாப்பிட்டாங்கன்னா, இப்போ பச்சைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனேலாம் ஒன்றும் வராது, கொஞ்சம் லேட்டராக காட்டும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஊரில் விளையக்கூடிய அந்த உருளைக்கிழங்க உடனே சாப்பிட்டாங்கன்னா உடனே செத்துருவாங்களாம். அவ்வளோ ஹைலி பாய்சனான ஒரு உருளைக்கிழங்கு அந்த கிழங்கு. ஆனால் அதுதான் அவங்களுக்கு உணவாக, வேறு எதுவுமே கிடையாது அவங்க அந்த பகுதியில், அதுதான் அவங்களுக்கு உணவாக. அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போய் மலையோட உச்சியில் போட்டு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது பார்த்தீங்களா. படம் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். மிகப்பெரிய மெஸ்ஸு தான் இது, ஃபுல்லாக குதிரை சாணி. அதுவும் இந்த உள்ள வெயிலுக்கும் பெரிய அறுவடை இல்லை. ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் காய்ச்சிருக்குது. அதே மாதிரி தோட்டத்தில் நான் கொஞ்சம் வெங்காயமும் போட்டிருந்தேன், அதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தது வெள்ளை வெங்காயம், இது வந்து மஞ்சள் வெங்காயம். அது கொஞ்சம் ரெடி ஆகிருக்கு, பார்ப்போம் எவ்வளோ தேர்தல்னு தெரியல. ஓய்யா, இந்த வெள்ளை வெங்காயத்தில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அதுவும் போட்டு வச்சேன், இதுவும் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே மிஸ்ஸாக தான் இருக்கு, இருக்கு நியாயமாக தேரும் போல இருக்கு. என்னன்னா, இதுக்கெல்லாம் நல்லா பாத்தி கட்டி விடணும். பாத்தி கட்டி ஃபுல் சன்னில் இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த காய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நிழலோட்டத்துலலாம் வச்சோம்னா ஒன்றுமே தேறி வரமாட்டேங்குது. இருக்கு, கொஞ்சம் தேறி இருக்கு. இது அன்னைக்கே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சூடாசு ரொம்ப வெயில் அடிச்சிருச்சா, வெயில் அடித்தோடனே வெள்ளையே வர முடியாத அளவுக்கு சூடு, அதனால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாமலே ரொம்ப நாளாகவே கடந்துச்சு. வெங்காயம் ஒன்றும் இல்லை, அது எவ்வளோ நாளைக்கு வேணாலும் கிடக்கும். அப்படியே வெங்காயமும் வெங்காயமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கிட்ட அவரைக்காய் கொஞ்சம் ரெடி ஆயிருக்கு, அதுவும் பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து இந்த பட்டை அவரை, அதே மாதிரி நீங்கள் அந்த மிராக்கள்லாம் நம்புவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கு ஒன்று உண்மையிலேயே நடந்துச்சு, ஒன்றும் கிடையாது, நிறைய விஷயம் நடந்துச்சு. அதை நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு கூட நான் சொல்லுவேன். அது ஒரு பாசிட்டிவ், நம்ம எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக நினச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கூட நான் சொல்லுவேன். குழந்தைங்கள நான் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனேன். பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து இவங்கெல்லாம் டென்னிஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நானும் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, குழந்தை விளாண்டுட்டே இருந்தான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இவன் சொன்னா, இந்த போட்டிருக்க அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்பை வந்து, அம்மா என் கேப் எங்கன்னு சடனா கேட்டான். நான் சொன்னேன், நீ என்ன என்கிட்ட கேக்குற, நீ தானே போட்டுக்கிட்டு இருந்த, அப்ப நீ தானே வச்சிருக்கணும் அப்படின்னதுக்கு, நான் அந்த இடத்துல உங்ககிட்ட தான் கொடுத்தேன், நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் கடக்கடன்னு போறேன். போகும்போது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் போகிறான், எதையும் எடுக்கிறான், ஓடியே போகிறான், போகிறான் எடுக்கிறான், ஓடியே போயிடுறான். நான் நினச்சேன், ஆஹா அந்த இடத்துல தானே நம்ம நின்னோம், அங்கே தான் அந்த இந்த ஹேட் வந்து அங்கே தான் கிடக்கு போல இருக்கு தொப்பி அப்படின்னு நினச்சிட்டு நான் அங்கே போகிறேங்க. போயிட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு ஃபோன் கிடந்துச்சு. ஃபோனை எடுத்து இப்படி 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 பார்த்த உடனே ஓப்பன் ஆகிடுச்சு ஃபோனு, ஏன்னா அது ஃபேஸ் ஐடி போட்டிருந்தேன். ஓப்பன் ஆனவுடனே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். பார்த்தா அது என்னோடய ஃபோனு. திடீர்னு அந்த ஃபோன் அப்போ தான் புதுசாக வாங்கின ஃபோனு, திடீர்னு 100,000 ரூபாய் அந்த ஃபோனோட விலை. ஒரு இந்த தொப்பி வந்து 1,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். 1,000 ரூபாய் தொப்பி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதட்டி அடித்து பதட்டமாக ஓடி போய் தேடுனா. ஆனால் இன்னொரு அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவன் கொடுத்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துல மாறி உட்காரும் பொழுது அந்த அந்த ஒரு டேபிள், உடன் டேபிள் ஒன்று இருந்துச்சு, உடன் சேரு, அந்த இடத்துலையும் நான் பார்த்தேன் தெனிக்கும். அங்கே போய் பார்த்தா நான் ஒருத்தவங்க உட்காந்துருந்ததுனால ரொம்ப கிட்டக்க போய் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலை, சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு நான் வந்துட்டேன். நான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் செக் பண்ணலை.
எனக்கு அந்த போனை எடுத்து கையில பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறேன்னா, யாரோ போனை விட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. ஒரு 10-12 வயசு இருக்கும் அந்த பையன் போனை எடுத்துட்டு, அப்பதான் எடுத்துட்டு ஓட பாக்குறான், என்னை பார்த்தோன்னே போட்டுட்டு போயிட்டான், அப்போ ஓடியே போயிட்டான். அதுக்கு நான் நினைக்கிறேன், ஹா யாரோ பாவம் போனை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திருப்புறேன். அது என்னோட போனாக இருக்கிறதுனால என் ஃபேஸ் ஐடி இருந்ததுனால ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. நான் என்ன நினச்சிக்கிறேன், இப்போ நம்ம இங்கே என்னத்துக்கு வந்தோம், நம்ம வந்து ஒரு தொப்பியை காணும் தானே வந்தோம், அட கடவுளை இந்நேரம் அந்த ஃபோன் போயிருக்கணுமே, கிட்டத்தட்ட 1000 pounds அந்த ஃபோனு, நியர்லி 1000 pounds. நம்ம ஊருக்கு ஒரு 1 lakh இப்போ தான் புதுசாக என் வீட்டுக்காரர் வாங்கி தராரு. நான் அப்பவும் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி புது ஃபோனெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறேன். அதோட ரீசன் என்னென்னா, மோஸ்ட்லி நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறத விட இந்த பசங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பசங்க யூஸ் பண்ணுறதுனால சில சமயம் அது கீழே விழுந்துடுது, கிராக் ஆகிடுது. அதை காப்பாற்றுறத நினச்சே எனக்கு 30 நிமிஷம் டென்ஷன் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், அதை வந்து திட்டத்திட்ட 1.5 இயராக ஸ்பீக்கரே போயிடுச்சு. ஏதோ தண்ணி பட்டு ஸ்பீக்கர் போயிடுச்சு. அந்த ஸ்பீக்கரே இல்லாமல் அந்த ஃபோனை நான் அவ்வளோ வருஷமாக பயன்படுத்தினேன். அந்த அளவுக்கு நான் சொன்னேன், வேணாங்க எனக்கு புது ஃபோன் வேணான்னு. இவங்க தான் சொன்னாங்க, இல்லை நீ வீடியோ எடுக்கிற, உனக்கு புது ஃபோன் தேவைப்படும், அதனால் வந்து நீ புது ஃபோன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு உண்மையிலேயே சொன்னேன், அவ்வளோ ஷாக்கு. அந்த ஃபோனு வந்து நான் வீட்டுக்கு போன பிறகு தான் நான் கண்டிப்பாக சுதாரிச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் என் காரில் வந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் வேலை முடிச்சுட்டு அவங்க காரில் வந்தாங்க. நான் நினச்சிருப்பேன், இல்லை இல்லை அங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பேன். என் ஹஸ்பண்ட் என்ன நினச்சிருப்பாங்க, ஒருவேளை அந்த ஃபோனை வந்து அங்கே விட்டுட்டேன், நான் வீட்டில் வச்சுருக்கேன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். அந்த ஃபோனு எப்படி விழுந்திருக்குன்னா, என்னோட சின்ன பையன் வந்து அந்த என்ன சொல்கிறாங்க, ஸ்லைடில் அது ரொம்ப உயரமான ஸ்லைடு, அதில் அவன் ஏறிடுறான், இறங்க தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் இறங்குறதுக்கு அம்மாமி மாமின்னு அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டே இருந்தான். அவன் வந்து கீழே விழுவான், நான் கேட்ச் பிடிப்பேன். அப்படி அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கீழே விழும்போது நான் கேட்ச் பிடிச்சிட்டே இருந்திருக்கேன். கடைசியாக கேட்ச் பிடிக்கும்போது நான் ஜம்பர் மேலே போட்டிருந்தேன், அந்த ஜம்பர்லேருந்து கீழே விழுந்திருக்கும் போல இருக்கு. நான் சுத்தமாக கவனிக்கலை, நான் கவனிக்காமல் அப்புறம் இவனுங்க தான் வேறு இடத்துல டென்னிஸ் விளையாட போனாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியில் நான் போயிட்டேன். அங்கே போன பிறகு தான் இவன் இந்த மாதிரி என்னோட தொப்பியை காணும்னு சொன்ன பிறகு நான் தொப்பியை தேடி தான் வந்தேன். இதை கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, பரவாயில்லைங்க உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதாவது அந்த ஃபோனை காணும்னு நீங்கள் நினச்சி மனசெல்லாம் சங்கடப்பட்டு அது யார் கையிலையோ போய் வந்திருக்கலாம், வராமலும் போயிருக்கலாம். ஏன்னா அது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு விலை உயர்ந்த ஃபோனுங்கிறதுனால அதை என்ன தான் நம்ம லாக் பண்ணியிருந்தாலும் சில சமயம் போனது போனது தானே அப்படின்னு போயிருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த மனசு கவலையுமே இல்லாமல் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு பாருங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னது 100% உண்மைங்க. அடுத்த குக்கும் பழம் காய்ச்சிருக்கு, 2 காய்ச்சிருக்கு, 2-3 நிறைய வருது. எந்த பொருளாக இருந்தா என்ன, 10 ரூபா பொருளாக இருந்தானே, 10,000 ரூபா பொருளாக இருந்தானே, ஒரு பொருள் நம்மளை விட்டு காணாமல் போகும்போது அது எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும். இப்போ அப்போலாம் நான் நினச்சிக்கிட்டேன், நான் வந்து கொஞ்சம் இல்லை எதா எல்லாத்தையும் பண்ணிடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம்னு எப்போ பார்த்தாலுமே நம்ம பாசிட்டிவாக இருப்போம். நெகட்டிவாகவும் இருக்கிற டைமெல்லாம் உண்டு, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னால் முடியும், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பாசிட்டிவாக இருக்க பார்ப்பேன். நான் தான் நினச்சேன், சரி ஓகே அதுதான் போல இருக்குது, நம்மளுடைய அந்த நெவர் கிவ் அப் தான் போல இருக்குது, நமக்கு திரும்ப கிடச்சிருச்சு, இல்லைனா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அந்த பொருளை காணாடிச்சிட்டுன்னு நினச்சேன். இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு அவ்வளோதான். அதே மாதிரி ஒரே ஒரு செண்டு பூ, துளுக்க செவந்தி பூ, இதோட இதில் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும், நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது ஒன்றே ஒன்று பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, சரி வீட்டில் கொண்டுட்டு போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வெங்காயம், சிகப்பு உருளைக்கிழங்கு, வெள்ளை உருளைக்கிழங்கு, அவரைக்காய்,
இதுதான் இன்னைக்கு நம்ம தோட்டத்து ஹார்வெஸ்ட்டு. உங்கள் தோட்டத்தில் நீங்கள் இப்போ என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ யூகேயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்வெஸ்ட்டாக எங்கே பார்த்தாலும் நாங்கள் போட்ட விதைச்ச எல்லாத்தையும் நாங்கள் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். வெயில் கொஞ்சம் நல்லா தான் சப்போர்ட் பண்ணிச்சு இந்த வருஷம், அதனால் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நிறைய தான் காய்ச்சிருக்கு. வழக்கம் போல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.